ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ்ச்சிறை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இருந்து பும்ரா நீக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான டெஸ்ட் தொடர் தற்போது நடந்து வருகிறது. இதில் முதல் டெஸ்டில் ஆஸ்திரேலியாவும் 2வது டெஸ்டில் இந்தியாவும் வென்றது. இந்த நிலையில் 4வது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி தயாராகி வருகிறது. இதில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும் என்பதால் இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கப் போகிறது. இந்திய அணியில் ஏற்கனவே சமி, உமேஷ் யாதவ், ராகுல் போன்ற வீரர்கள் காயம் காரணமாக ஆடவில்லை. அதேபோல் இன்னொரு பக்கம் ஜடேஜா, விகாரி ஆகியோரும் 3வது டெஸ்டிற்கு பின் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இருந்து பும்ரா நீக்கப்பட்டுள்ளார். பும்ரா இல்லாமல் இந்திய அணி ஆடவுள்ளது. இவருக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த காயம் தற்போது சிறியதாகவே உள்ளது. ஆனால் அடுத்த போட்டியில் ஆடினால் இந்த காயம் பெரிதாக வாய்ப்பு உள்ளது. இது பும்ராவின் எதிர்காலத்தை பாதிக்கும். அதோடு பும்ராவால் இங்கிலாந்து தொடரில் ஆட முடியாமல் கூட போகும். இதன் காரணமாக பும்ராவை தொடரின் கடைசி போட்டியில் இருந்து நீக்கியுள்ளனர். இன்று அவருக்கு செய்யப்பட்ட ஸ்கேனிற்கு பின் பும்ரா நீக்கப்பட்டுள்ளார். இந்த ஸ்கேன் டெஸ்டில் அவருக்கு வயிற்று பகுதியில் காயம் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு தொடர்ந்து பவுலிங் செய்ததால் இந்த காயம் பெரிதாகும். இதை தடுக்கும் பொருட்டு தற்போது பும்ரா நீக்கப்பட்டுள்ளார். இவருக்கு பதிலாக அணிக்குள் சத்துல் தாகூர் இடம்பெறுவார் என்று கூறப்படுகிறது. பும்ராவின் நீக்கம் இந்திய அணிக்கு பெரும் இழப்பாக இருக்குமா இருக்காதா? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ச்சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.